இஸ்லாமியருடைய இட ஒதுக்கீடு மகாராஷ்டிராவில் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. காங்கிரஸ் பேரியக்க மகாராஷ்டிராவை ஆண்டு கொண்டிருந்த போது இஸ்லாமியர்களுக்கு 5%, மராட்டியர்களுக்கு 16% ஒதுக்கீடு இருந்தது வேலைவாய்ப்புகளை மற்ற விஷயங்களிலும். ஆனால் இதை இன்றைக்கு அவசர அவசரமாக இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து வந்த 5% ஒதுக்கீட்டை இடஒதுக்கீட்டை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ரத்து செய்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, அவர்கள் ஆளுகின்ற ஒவ்வொரு மாநிலத்திலும் இஸ்லாமியர்களுக்காக இருக்கின்ற இடஒதுக்கீட்டை ரத்து செய்வதற்கான தொடக்க நிகழ்ச்சி தான் இது. முடிந்தால் இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மாநிலங்களிலும் இஸ்லாமியர்களுக்காக கொடுத்தப்பட்ட ஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்ற உழைப்போடு இந்த அரசாங்கம், மோடியின் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது. அது மட்டுமல்ல, ஏழை எளிய மக்களுடைய உணவாக இருக்கின்ற மாட்டு இறைச்சியை உபயோகப்படுத்தக்கூடாது என்ற ஒரு சட்டத்தையும் மகாராஷ்டிராவிலே கொண்டு வந்திருப்பது ஏழை எளிய மக்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகமாகும். ஏனென்றால் இன்றைக்கு மக்களை பொறுத்தவரையும் சைவம் சாப்பிடுகின்றவர்களும் இருக்கின்றார்கள், இறைச்சி சாப்பிடுகின்றவர்களும் இருக்கின்றார். குறிப்பாக ஏழை எளிய மக்கள் இறைச்சி சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் மாட்டு இறைச்சியை தான் வாங்கி சாப்பிடுவார்கள். காரணம், அதனுடைய விலை குறைவு. இப்படி ஏழை எளிய மக்களுடைய உணவில் கை வைத்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி உடனடியாக அந்த சட்டத்தை எல்லாம் ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்னொன்று, நம்முடைய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் முத்துக்குமாரசாமி என்ற செயல் பொறியாளர், ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இருக்கின்ற முத்துக்குமாரசாமி அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார். பொறியியல் செயல் பொறியாளர் அவர்கள் அதற்கு காரணமான அக்னி கிருஷ்ணமூர்த்தியை இன்றைக்கு அவர்கள் கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கியிருக்கின்றார்களே ஒழிய கைதும் செய்யவில்லை. அவர் மீது சிபிஐ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. முத்துக்குமாரசாமி அவர்கள் செயல் பொறியாளர் அவர்கள் கடைசியாக தொலைபேசியும் கடைசியாக அவர் உபயோகப்படுத்திய செல்போனில் இருக்கின்ற எண்களை பார்த்தார். அந்த எண்களில் அக்னி கிருஷ்ணமூர்த்தியினுடைய உதவியாளர்களாக இருக்கின்ற பாண்டியன், தியாகராஜன் என்ற இரண்டு உதவியாளர்கள் அதிகமாக அவரிடம் பேசி அவரை பயமுறுத்தி இருக்கின்றார்கள். அதற்கான தொலைபேசி மற்றும் செல்போனுடைய ஆதாரம் என்னிடம் இருக்கின்றது. உடனடியாக அக்னி கிருஷ்ணமூர்த்தி மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால், அமைச்சரவையில் இருந்து நீக்கவில்லை என்று சொன்னால், அவர் மீது சாட்டப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரமாக இருக்கின்ற விஷயங்களை நான் வெளியிடுவேன் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, மக்கள் நல்வாழ்வுத்துறை, அதாவது இந்த ஹாஸ்பிட்டல்ஸ், மருத்துவமனைகள், அதெல்லாம் ஒரு அமைச்சரவையின் கீழ் வருகின்றது. மக்கள் நல்வாழ்வுத்துறை சுகாதாரத்துறையின் கீழ் வருகின்றது. அந்த மருத்துவமனையும் டிபி காசநோய் ஸ்பெஷலிஸ்டாக, அதாவது காசநோய் சிறப்பு மருத்துவராக இருந்த டாக்டர் அறிவுடி அவர்கள் சமீபத்திலே மரணம் அடைந்திருக்கின்றார். அதை தற்கொலை என்று சொல்கின்றார்கள். ஆனால் விவரம் தெரிந்தவர்கள் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்று சொல்கின்றார்கள். இதையும் தமிழக அரசு விசாரிக்க வேண்டும். ஏனென்றால் டாக்டர் அறிவுடி அவர்கள் புதிதாக காசநோய் மருத்துவம் செய்வதற்கு நூற்றுக்கணக்கான மருத்துவர்களை அரசு ஊழியர்களாக எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தபோது அமைச்சருடைய மிரட்டலுக்கு பயப்படாமல் அவர் வேலை வாய்ப்பு நிறுவனத்தில் பதிவு செய்த டாக்டர்கள், படித்த டாக்டர்கள், திறமையான டாக்டர்களுக்கு பதவிகள் தர வேண்டும் என்று சொன்னதில் அவருக்கும் அமைச்சர் அவர்களுக்கும் தகராறு ஏற்பட்டதாகவும் அதன் காரணமாகவே மரணம் சமீபித்ததாகவும் சொல்கின்றார்கள். இது தற்கொலையா அல்லது கொல்லப்பட்டாரா என்பதை இந்த அரசாங்கம் விசாரிக்க வேண்டும். இன்னொன்று, செயற் பொறியாளர் முத்துக்குமார் சம்பவம் சொல்ல, அந்த அக்ரிகல்ச்சர் இன்ஜினியராக இருந்தவர் தற்கொலை செய்து கொண்டார். அவர் கடைசியாக
கடைசி 15 நாட்களில் அவருடைய தொலைபேசியில் யார் யார் பேசியிருக்கின்றார்கள், எத்தனை முறை அமைச்சரின் உதவியாளர்கள் பேசியிருக்கின்றார்கள், பாண்டியனும் தியாகராஜனும் என்ற விவரங்கள் எல்லாம் இருக்கின்றது. ஆகவே நான் இந்த அரசாங்கத்தை பன்னீர்செல்வத்தை உடனடியாக நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அக்னி கிருஷ்ணமூர்த்தி மீது கட்சியிலிருந்து கட்சி பதவியிலிருந்து நீக்கிறார் மட்டும் போதாது, அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும், அவரை கைது செய்து விசாரணை செய்ய வேண்டும், அதை சிபிஐ செய்வதற்கு ஏற்பாடு செய்யும். நீங்கள் போலீஸ், நீங்கள் ரொம்ப சட்ட ரீதியாக பேசுகின்றீர்கள். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாத அளவிற்கு அவருடைய குடும்பத்தார் பயமுறுத்தப்பட்டிருக்கின்றார். நீங்கள் போலீஸுக்கு சென்றால் அவருக்கு ஏற்பட்ட கதிதான் உங்களுக்கும் ஏற்படும் என்று மிரட்டி இருக்கின்றார். எங்கு தமிழக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லி வருகின்றோம். ஏதோ நடவடிக்கை எடுப்பார்கள் என்று பார்த்தால் கட்சி பொறுப்பிட்டு நீக்கி இருக்கின்றார்கள். இது எப்படி சரியாக இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆகவே உடனடியாக அவரை அமைச்சரவை வந்து நீக்க வேண்டும் என்பதோடு மட்டுமல்ல கைது செய்து விசாரணை செய்ய வேண்டும், அதற்கு அந்த விசாரணையை சிபிஐ செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு கோரிக்கை. நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எடுக்கவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டுமோ அதை நாங்கள் செய்வோம். தன்னிச்சையாக நீங்கள் முதலில் அவர் செய்கின்ற தவறுகளை நாம் சொல்ல வேண்டும், அதற்கு ஏதாவது நிவாரணம் கிடைக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் மக்களை திரட்டி போராடுவதை தவிர அது வழி கிடையாது. இந்த முத்துக்குமார் சாமி அவர்கள் இருந்ததை கூட திருநெல்வேலியிலே காங்கிரஸ்காரர்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள். முன்னாள் எம்எல்ஏ வேல்துரை அவர்களும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கணேஷ்கோடி ஆதித்தர் அவர்களும் அந்த போராட்டத்திலே, ஏபிசி சண்முகம் போன்றவர்கள் எல்லாம் அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு கட்சியிலிருந்து நீக்கி இருக்கின்றார்கள். இது எப்படி போதுமான நிவாரணமாக இருக்கும் என்று எனக்கு தெரியும். டாக்டர் கொல்லப்பட்டதாக சொல்லவில்லை. அவர் மரணம் என்பது தற்கொலையா அல்லது கொலையா என்பதை விசாரிக்க வேண்டும். எதனால் அந்த சந்தேகம் என்று சொன்னால் அவர் கடற்கரையோரம் அவருடைய பிணம் இருந்திருக்கின்றது. அந்த பாடியில் பார்த்தீங்கன்னா உடம்புல ஒரு துணி கூட கிடையாது. அவர் வந்து ஆட்டோ வர சொல்லி ஆட்டோவில் போகலாம்னு நினைக்கும் போது வேறு யாரோ 4 பேர் வந்து அவரை ஆட்டோவில் வேற ஒரு ஆட்டோவில் தூக்கி போட்டு போனதாக சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ஒத்தி வைக்கக்கூடிய விஷயம் கிடையாது. பல மாதங்களாக பேசுவோம் பேசுவோம் என்று சொல்கின்றார்கள். பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கு எந்த விதமான ஏற்பாடுகளையும் தமிழக அரசு செய்ததா என்று எனக்கு தெரியவில்லை. தமிழக அரசு என்ன செய்கிறது என்று சொன்னால் இந்திய மீனவர்கள் தமிழ் மீனவர்கள் பிடிபட்டால் பன்னீர்செல்வம் அவருடைய தலைவியை போல் வழக்கம்போல் ஒரு லெட்டரை அனுப்பிவிட்டு உட்கார்ந்து விடுகின்றார். உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். நான் இந்த செய்தியை பார்க்கவில்லை. ஒருவேளை உண்மையாக இருந்தாலும் இருக்கலாம். உண்மையாக மனம் வாங்கதும் போயிட்டாரு, கொடுத்ததும் போயிட்டாரு. என்ன பண்ண போறீங்க? இந்திய பிரதமர் மோடி அவர்கள் இந்திய பிரதமர் மோடியாக அங்கே செல்ல வேண்டும். அவர் இந்தியாவினுடைய ராஜபக்சேயாக சிலோனுக்கு செல்லக்கூடாது. தடை செய்தது பற்றி சட்ட ரீதியாக எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் இந்த மாதிரி ஆவணப்படங்கள் வறுமையானால் மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு வரும் என்று நான் நினைக்கின்றேன்.
என்னென்றால் இன்றைக்கு அந்த பேட்டியை சொல்கிறார்கள், முழுமையாக தெரியவில்லை என்று சொன்னாலும் கூட அந்த கற்பழிப்பு குற்றவாளி தான் செய்தது நியாயம், அந்த அம்மையார் ஒத்து போயிருந்தால் கொலை நடந்திருக்கிறார் என்று சொல்கின்றார். இதை போன்ற ஒரு அபத்தமான விஷயம் எதுவுமே இருக்க முடியாது. ஆகவே இந்த பாலியல் குற்றங்களால் எப்படி மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள், அவர்கள் எப்படி பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பது போன்ற விழிப்புணர்ச்சி மக்களுக்கு ஏற்படுத்த அரசாங்கம் முயற்சி செய்கிறது. எனக்கு முன்னாள் நிதியமைச்சர், இன்னால் நிதியமைச்சரை பற்றியெல்லாம் கவலை இல்லை. நான் கட்சி வரை செய்து கொண்டிருக்கின்றேன், அவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம், அதை பற்றி கவலை இல்லை. இன்னொரு விரைவில் ராகுல் காந்தி அவர்கள் இந்த மாச கடைசிக்கும் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டும். திருநெல்வேலி அருகில் இருக்கின்ற காமராஜர், மூப்படா, ராஜீவ் காந்தி சிலையை திறக்க வர வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றேன். விரைவில் அவர் வருவதற்கான ஒப்புதல் தருவார் என்று நான் நினைக்கின்றேன். ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தவரையும் இன்னும் ஒரு இரண்டு ஒரு நாளில் அவர் மீண்டும் வந்து தன்னுடைய பணியை சிறப்பாக தொடங்குவார். இன்றைக்கு மோடியை எதிர்க்கக்கூடிய, மோடி செய்கின்ற மக்கள் விரோத செய்திகளை எடுத்துச் சொல்லக்கூடிய தகுதி பெற்ற ஒரே தலைவர் ராகுல் காந்தி தான். இப்ப அவர் ஓய்வில் இருக்கிறார். ராகுல் காந்தி ஆஃப்டர் ஆல் இஸ் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், எங்க கட்சியினுடைய உதவி வைஸ் பிரசிடன்ட். அவர் போனதை பத்தி எல்லாருமே கேட்கிறாங்க. நீங்க பிரதம மந்திரியா இருந்த வாஜ்பாய் பிரதம மந்திரியாக இருக்கும் போதே ஒரு வாரம் லீவ் எடுத்து போய் குமரகோபுரம் இருந்தார், அதை பத்தி யாருமே கேட்கல. ஆகவே ராகுல் காந்தியை பொறுத்தவரையில் எல்லா மனிதர்களுக்கும், அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அல்லது வேலை செய்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் ஓய்வு எடுப்பதற்கு உரிமை உண்டு. ஆகவே அவர் ஓய்வு எடுத்ததை வந்து கொச்சைப்படுத்துவது சரியாக இருக்காங்க. அவர் ஓய்வு எடுத்தாலும் வேலைகள் எதை எதிர்க்க வேண்டுமோ அதை காங்கிரஸ் எதிர்த்துக் கொண்டுதான் இருக்கின்றது. பிரதம மந்திரி வாஜ்பாய் 24 மணி நேரம் நாட்டில் நடந்து அக்கறை செலுத்த வேண்டிய ஒரு மனிதர் ஒரு வாரம் லீவ் எடுத்து போனாங்க, அது சரியா? அது சரி. சார், 2014 எப்படி கூட்டணி அமையும் என்ற என்பதை இப்போது என்னால் சொல்ல முடியாது. ஆனால் எங்களை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சியை தமிழகத்தில் ஒரு வலுவுள்ள இயக்கமாக ஆக்க வேண்டும், மக்கள் பிரச்சனைக்கு பாடுபடுகின்ற ஒரு இயக்கமாக கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு காங்கிரஸ் கட்சியுடைய எல்லா தொண்டர்களும் முழு ஒத்துழைப்பு தருகின்றார்கள். மக்களும் காங்கிரசிடம் நிறைய எதிர்பார்ப்பு வைத்திருக்கின்றார்கள். அந்த எதிர்பார்ப்புகளை நாங்கள் பூர்த்தி செய்வோம். அலைன்ஸை பற்றியோ கூட்டணியை பற்றியோ தேர்தல் நேரத்தில் கட்சி தலைமை முடிவு செய்யும். சர்வதேச கச்சாயம் விலைவாசி குறைஞ்சிருக்காங்க. $120 ஆக இருந்தது, இப்போது $45-$50 இறங்கி இருக்கின்றது. கச்சா எண்ணெயினுடைய விலை உலக சந்தையிலே குறையும் போது அது எல்லா பொருள்களும் அது உணவுப் பொருட்களாக இருந்தாலும் சரி, அல்லது இயந்திரங்களாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நீங்கள் எண்ணெயை நம்பி இருக்கின்ற காரணம், உணவுப் பொருட்கள் கொண்டு போவதற்கு லாரிகள் வேண்டும், டீசல் என்ஜின்கள் வேண்டும். ஆகவே கச்சா எண்ணெயினுடைய விலை குறையும் போது இயற்கையாக விலைவாசி குறைவதற்கும் வாய்ப்பு உண்டு. விலைவாசி குறைந்தது என்று அமித்ஷா அவர்கள் சொல்வது காய்கறிகளுக்கு பொருந்துமா என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் விலைவாசி குறைவு என்பது உலக சந்தையில் கச்சா எண்ணெயுடைய விலை குறைந்ததனுடைய விலை.